ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏப்ரல் மாதத்துக்கு நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி எல்லாமே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் சில ஸ்டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம லைவாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் பண்ணியிருக்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ப்ளஸ் மார்க்கெட் பற்றின உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் கொடுக்கலாம். அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஃப்டர் ஒரு மூணு நாள் தடவை ஒரு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல லேக் சுச்சுவேஷனில் இருந்து மார்ச் மாதம் அகெயின் 7.2% வரைக்கும் நிஃப்டி வந்து ஒரு ரைசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரே மந்தில் இந்தளவுக்கு ரைஸ் கொடுத்துருக்கிறது ஜான்வரி 2015 அப்புறமா இப்போ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான சில காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட ஸ்டேபிள், இந்த மாதிரி சில காரணங்கள் நிஃப்டியை ரைஸ் பண்ணி நல்ல ஒரு லெவல் போயிருக்கு. அதே மாதிரி இந்த மந்த் நடந்த ரோலோவர் டேட்டாவை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் ஏப்ரலில் 12,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா 66.73% வந்து ரோல் ஓவர் நடந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜாக 62.94 த்ரீ மந்தில் நடந்திருக்கு. ஸோ இந்த ரோல் ஓவர் வந்து அடுத்து ஒரு கண்டினியூவிட்டி, மார்க்கெட் ஒரு பாசிட்டிவிட்டியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹெவி வெயிட்ஸ், ஆட்டோமொபைல், ஃபினான்ஷியல், ஸோ எல்லாமே வந்து நல்ல ஹை லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஸ்டில் ஒரு லாங் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லாங் ரோலோவர்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் அதிக லெவல் நடந்திருக்கிறது. ஸோ 11,200 11,300 அப்படிங்கிற லெவலை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு 11,800 அப்படிங்கிற லெவலை எதிர்பார்க்கலாம். இந்த ரோலோவர் டேட்டா நமக்கு கொடுக்குற சஜஷன் மார்க்கெட் ஒரு புல்லிஷ் லெவலாக போகும், 12,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ரெக்கார்ட் ஹையை சீக்கிரமாகவே தொடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முக்கியமாக ரோலோவர் வந்து பெரிய லெவலில் நடந்ததில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஒர்க்ஃபார்மா, ஸ்ட்ராங் ரோலோவர் நடந்ததில் ஒர்க்ஃபார்மா 99% நடந்திருக்கு. ஓஎஃப்எஸ்எஸ் 99%, யூபிஎல், ஜிஎஸ்எஃப்சி, ஐடிபிஐ, சீட் லிமிட்டெட், சவுத் இந்தியன் பேங்க்கு, இந்தியா சிமெண்ட், ஹெக்ஸாவேர், காட்ரேஜன், ஸோ இந்த பங்குகள் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங் ரோலோவர்ஸ் நடந்திருக்கிறதாகவும், வீக் ரோலோவர்ஸ் நடந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டானியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், அமராஜா பேட்டரி, நிஃப்டி, எல்டி, கெயில், கோட்டாக் பேங்க், பவர் கிரிட், நிஃப்டி ஐடி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், இது எல்லாமே வந்து கவனிக்க வேண்டிய ரோலோவர்ஸில் வீக்காக இருந்த பங்குகளை கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏப்ரல் மந்த்து டெக்னிக்கலாகவும் லாஸ்ட் மந்த்து நடந்த ஃபண்டமெண்டல் நியூஸஸும் வச்சும் ஏப்ரல் மந்த்து ஒரு ரேலிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் ஒரு பாசிட்டிவிட்டியை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 11,200 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து நிஃப்டி ஃபிஃப்டியை 11,800 அப்படிங்கிற லெவலை கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷன்ஸ். ஸோ மார்ச் மாதம் மாதிரியே ஏப்ரல் மாதமும் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுத்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ மார்ச் மாதத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக ஃபேவரபுளாக அமைஞ்சு மார்க்கெட்டை நல்ல ஒரு ஏற்றமுக்கு கொண்டு போச்சு. ஸோ இந்த கேண்டலை விட அடுத்த கேண்டில் பெரிய லெவலில் இந்த கேண்டலை கேட்ச் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன நெகட்டிவான நியூஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை கூட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அதை பார்த்து படிக்கிற மற்ற எல்லாருக்குமே பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெனிஃபிட்டான நியூஸ் கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் நைட்.